வணக்கம். ஒருவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஜோதிடம் ஜாதகம் உண்மையா? இந்த ஜாதகத்தால் நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, அதில் நானும் ஒருவர், விடைதாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிடம் ஜாதகம் என்பது ஒரு வான் கணிதம், கோள்களின் நிலையை வச்சு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிக்கிறாங்க. இந்த ஜாதக ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சதை அவங்க கரெக்டாக பண்ணி சொல்லிடுவாங்க. நல்லா கணக்கு போட்டு என்ன நடந்து முடிஞ்சிருக்குதோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் நடக்க போகிறத அவங்க சொல்லுவாங்க, அதில் பாதி நடக்கும் பாதி நடக்காமையும் போயிடும். உண்மையாக இப்படி தான் நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, 40% வந்து இதில் வந்து கணிதங்கள் உண்மையாக இருந்தாலும் மீதி 60% 60% நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆகாமியத்தை யாராலையுமே கணிக்க முடியாது. ஆகாமியம் என்பது நம்ம ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு செய்யக்கூடிய செயல். இந்த செயல் நம்ம இப்படி தான் செய்வோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க கையில் இருக்கக்கூடிய சுதந்திரம். அதனால தான் நடந்து முடிஞ்சதை வந்து ஜாதகத்தில் கரெக்டாக கணிச்சிருவாங்க. நடக்க போகிறது பார்த்திங்கன்னா, அதை சொல்கிறதுல வந்து பாதி நடக்கும் பாதி நடக்காமல் போயிடும். இப்போ நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய ஆகாமியத்தின் மூலமாக நமக்கு மோசமாக நடக்கக்கூடிய நிகழ்வை கூட நடக்காமல் பண்ணிடலாம். அதே நம்முடைய ஆகாமிய கர்மாவின் மூலமாக நமக்கு நல்லது நடக்கிறத கூட நடக்க முடியாமல் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆகாமிய கர்மா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்துக்கு உட்பட்டதே அல்ல. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னொரு 1 வருஷத்துக்குள்ளார நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் 6 மாதத்தில் ஆனால் கூட ஓகேன்னு தான் சொல்லுவாங்க, யார் 1 வருஷம் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது சொன்ன மாதிரி நடக்குதானே, நடக்காமல் போயிடுது. ஏன் நடக்காமல் போயிடுது? இவர்களுடைய செயல் சரியில்லை அப்படின்னா நல்லது நடக்கணுங்கிறது கூட நடக்க முடியாமல் போயிடுது. அது மாதிரி தான் நமக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடக்கிறதா இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, நம்முடைய நல்ல செயல்களின் மூலமாக அதுவும் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜாதகத்தை நம்புவதை விட நம்முடைய ஆகாமிய கர்மாவை நம்புவது தான் மிகச்சிறந்தது. நீங்கள் உங்கள் செயலை நம்புங்க. தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட நல்ல செயல் தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து அந்த நல்ல செயலை விரதமாக செய்யுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல் கூட நடக்காது, எல்லாமே நல்லபடியாக மாறும். அதனால் ஜாதகத்தை நம்புவதை விட நம் செயலை நம்புவது மிக சாலச்சிறந்தது. நன்றி, வணக்கம்.